ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் புது கதை, புது பாட்டு, புது வசனம் கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஜீசஸை வெல்கம் பண்ணிடலாமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த அருமையான வேலைக்காக நன்றி இயேசப்பா. என்னை பார்க்குற ஒரு ஒரு பசங்களையும் ஆசீர்வதிங்க, ஃப்ரெண்ட்ஸை ஆசீர்வதிங்க இயேசப்பா. இயேசப்பா, அந்த லாஸ்ட் மந்த் ஆஃப் தி இயர் ஆசீர்வதிங்க இயேசப்பா. அந்த கிறிஸ்மஸ் மந்த் நீங்கள் பிறந்த நாள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. அவங்க ஜாலியாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த கொரோனா டைமில் அவங்க சேஃபாக இருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. பாட்டு, கதை, வசனம் நல்லா படிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், நம்ம இந்த மந்த் ஒரு ஸ்பெஷலான மந்த்துக்குள்ள வந்திருக்கோம், ஒரு ஜாய்ஃபுல்லான மந்த்துக்குள்ள வந்திருக்கோம். எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களே? ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு சாங் பாட போகிறோம், லெட் இட் ஷைன், லெட் இட் ஷைன் சொல்லி ஜஸ்டின் அக்கா நம்மளுக்காக பாட போகிறாங்க. நம்மளே இப்போ ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் ரெடியாக இருப்பீங்க எனக்கு தெரியும். சரி வாங்க, நம்ம சாங்குக்குள்ளே போய் ஆக்ஷன் சாங் பண்ணலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்ஷன் சாங்ஸ்லாம் பார்த்தீங்களா? செம்மையாக இருந்துச்சுல. நீங்கள்லாம் ஆக்ஷன் பண்ணிங்களா ஒழுங்கா? சரி சரி, நம்ம இப்போ ஒரு புது மாதத்துக்குள்ளே வந்திருக்கோம், சரியா? இது ரொம்ப ஸ்பெஷலான மாதம். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மாதத்தில் தான் ஒரு ராஜா பிறந்திருக்காரு. அதனால தான் இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலான மாதம். அவரோட பிறப்பை தான் இந்த உலகம் முழுசாக கொண்டாடுறாங்க. தெரியுமா, எல்லாருமே கொண்டாடுவாங்களா அவரோட பிறப்பை, சரியா? அந்த ராஜாவை பற்றி, சரியா, இந்த பைபிளில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஏசாயா 9 அதிகாரம்
ஆறாவது வசனத்துல அந்த ராஜா பத்தி ரொம்ப அழகா அவருடைய நாமங்களை சொல்லியிருக்கு. என்னென்ன நாமங்கள் தெரியுமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும்னு போட்டிருக்கு. எத்தனை நாமங்கள் தெரியுமா அவர் குறித்து. இன்னும் நீங்கள் நோட் பண்ணிங்களா இந்த வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் தான் சொல்லுது. ஏன்னா அவர் யாருக்காக பிறந்தார் தெரியுமா? நமக்காக தான் பிறந்தார். உனக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காகவும் தான் அந்த ராஜா பிறந்தாராம். சரியா? அவரை குறித்து எவ்வளவு போட்டிருக்கு பாருங்களேன், அதிசயமானவர்னு. எனக்கு தெரியுமே அவர் அதிசயமானவர்னு. எப்படி தெரியுமா? முதலாவது அவரோட பிறப்பே பெரிய அதிசயம். ஏன்னா அவரோட கன்னியோட வயித்துல பிறந்தார். சரியா? நம்மளுடைய இயேசு சுவாமி எப்படி பிறப்பாரு, எப்படி வளருவாரு, என்னென்ன செய்வாரு, அவர் மரிக்கிறது, திருப்பி உயிரோட எழும்புறது, அதை பத்தி எல்லாம் நம்மளோட ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பல வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்கதரிசிகள் வந்து தீர்க்க தரிசனங்களா கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜானா எங்க பிறப்பாங்க? அரண்மனைக்குள்ள, ஒரு கோட்டைக்குள்ள. ஆனா நம்ம ராஜா எங்க திறமா பிறந்தாரு? மாட்டு தொழுவத்துல. ஏன்னா அவரு அதிசயமானவர். சரி, நம்மளோட ராஜாவை பார்க்க மூணு வான சாஸ்திரிகள் வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம ராஜா இருக்கிற இடம் தெரியாது. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? கூகுள் மேப்பா? இல்ல, கூகுள் மேப்லாம் இப்ப வந்துச்சு. ஆனா அப்ப எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அவங்க ஒரு வான சாஸ்திரிகள் அப்படின்றதுனால ஒரு நட்சத்திரம் வந்து வழிகாட்டுச்சான். நம்புறீங்களா? நட்சத்திரம் வழிகாட்டுனது, ஆனா அது உண்மை. ஏன்னா அவர் அதிசயமானவர். சரி, அவர் பிறப்புலயே இவ்வளவு அதிசயம் இருக்கு. அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னு பாக்கலாமா? அப்பயும் ஒரே அதிசயம், அற்புதம் தான். என்னன்னா, காணா ஒரு கல்யாணம் தெரியுமா, அங்க தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு. அது மட்டும் இல்லாம கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வையை கொடுத்தாரு, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க வச்சாரு, குஷ்டரோகிகளை சுகமாக்குனாரு. இதுலயே ஹைலைட் என்ன தெரியுமா? ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு, அவரை உயிரோட எழுப்பினாரு. எத்தனை நாள் கழிச்சு நினைக்கிறீங்க? மூணு நாள். மூணு நாள் கழிச்சு அவரை உயிரோட எழுப்பினாரு. அவரு அதிசயமானவர் மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தராகவும் இருக்கிறாரு. நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி ஜபம் பண்ணணும், நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றத ஒரு ஓமைகள் மூலமா நியூ டெஸ்டமெண்ட்ல நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போ மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்லை. இப்போ போய் நீங்க முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா, நான் என்ன முடிவு எடுக்கிறது, நீங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் உங்களுக்கு கரெக்டான ஆலோசனை எப்பவுமே வழங்குவாரு. ஏன்னா அவர் நம்மளுடைய ஆலோசனை கர்த்தா. அது மட்டுமா, அவர் வல்லமை உள்ள தேவனும் கூட. வல்லமை உள்ளவர், ரொம்ப மைட்டி காட், ரொம்ப ஸ்ட்ராங்கான காட், ரொம்ப பவர்ஃபுல்லான காட். வசனம் அவர் குறித்து என்ன தெரியுமா சொல்லுது? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படியா. அவ்வளோ பெரிய தேவனை நீயோ நானோ இன்னைக்கு தொழுது கொள்கிறோம். அதுக்கப்புறம் அவர் மட்டும் மைட்டி, அவர் மட்டும் ஸ்ட்ராங் கிடையாது. வீக்காக இருக்கிறவங்கள, பர்ஃபெக்டாகவே இல்லாதவங்கள கூட அவரால் ஸ்ட்ராங் ஆக்கி அவருக்காக பயன்படுத்த முடியும். நான் எதை வச்சு தெரியுமா சொல்கிறேன்? நம்ம பைபிளில் குட்டி பையன் தாவீது, ஆனால் அவன் அவ்வளோ பெரிய ராட்சசனான கோலியாத்தை அடித்து தம்சம் பண்ணிட்டான் அந்த குட்டி கல்லால். இப்படி ஏகப்பட்ட அதிசயமான நிறைய சாட்சிகள் பைபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் மோசேக்கு சரியாக பேசக்கூட வராதா, அவர் திக்குவாயா. ஆனால் அவரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரு. அதுக்கப்புறம் ரெட்சியை ரெண்டாக பிளக்க வச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜோஷ்வா தெரியுமா, அவர் சன்ன பார்த்து ஏ சூரியன் ஸ்டாப் அப்படின்னு சொன்னோன்னே சூரியன் நின்றுச்சான், அசையவே இல்லையா. அப்போ அவ்வளோ மைட்டி காட் அவர், அவ்வளோ பெரிய தேவன் அவர், அவ்வளோ பவர்ஃபுல்லான தேவன் அவர். இன்னைக்கும் உன் கூட இருக்காரு, உனக்குள்ள இருக்கிறாரு, நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய தேவன் நம்மளுக்குள்ள வாசம் பண்றாரு, சூப்பர்ல. அதுக்கப்புறம் போன வாரம் கூட கதை கேட்டிருப்பீங்களே, நம்ம கிதியன் எவ்வளோ வீக்கான ஆளு, எவ்வளோ ஃபியர்ஃபுல்லான ஆள், அவர் ரொம்ப பயந்த சுபாவமா. ஆனா அவரை கொண்டு எவ்வளோ பெரிய வாரையே ஏசப்பா ஜெயிக்க வச்சாரு. அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வல்லமையுள்ள தேவன் மட்டும் கிடையாது, அவரு நித்திய பிதா. அவரு நித்திய நித்தியமா அவருடைய ராஜ்யத்துல இருக்கிறாரு. அவருக்கு சாவே கிடையாதா, அவரு அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறாரு, தொடக்கமும் முடிவுமா இருக்கிறாரு. அவருக்கு முடிவே கிடையாதா,
அதே மாதிரி அவருடைய இட்டர்னல் லைஃப்ல நம்ம எப்படி வாழ்றது அப்படினே நமக்கு வசனத்து மூலமா நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. அதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரியும் பரலோகம்னு ஒன்னு இருக்கு நரகம்னு ஒன்னு இருக்கு. நரகத்துல பாவம் செஞ்சவங்க எல்லாம் போயிடுவாங்க, ஆனா பரலோகத்துல யாரு பழுதே இல்லாம பாவமே இல்லாம சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க தான் நரகத்துக்கு போக மாட்டாங்க பரலோகத்துக்கு போவாங்க. ஏசப்பா இட்டர்னல் ஃபாதர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறாரு. நம்மளும் பழுதற்று நீயும் நானும் கூட பாவமே இல்லாம இப்ப இருக்கிறோம். இந்த உலகமே பாவத்தினால நிரம்பி இருக்கு. ஆனா ஏன் தெரியுமா நீயும் நானும் பாவம் இல்லாம ரைச்சியஸா இருக்கிறோம் ஏசப்பா மாதிரி? ஏன்னா ஏசப்பாவை நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். யார் யாரெல்லாம் நம்ம ஏசப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரை நம்மளோட சேவியரா காடா ஏற்றுக்கொண்டு அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு விசுவாசிச்சு அவரோட ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோம் அவரோட ரத்தம் நம்மளோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது அப்படின்னு விசுவாசிக்கிறோமோ அவங்கெல்லாம் நித்திய நித்தியமா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்போம். தெரியுமா? ஆமா, நீங்க அக்காங்க எல்லாம் சொன்னதை கேட்டீங்கல்ல, அவரோட நாமங்கள் எவ்வளவு ஸ்பெஷலானவை. இதை விட முக்கியம் ஒன்று என்ன தெரியுமா? ஏசப்பா எதுக்காக பிறந்தாரு? இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆதியாகமத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இந்த உலகம் எப்படி இருந்துச்சாம்? இருளாக இருந்துச்சாம். ஆனால் ஏசப்பா தான் அங்கே வெளிச்சத்தை உண்டாக்குனாரு, சரியா? அதே மாதிரி ஆதாமண்ணா, ஏவாள், அதுக்கப்புறம் எல்லாரையும் ஏசப்பா உருவாக்குனாரு. ஆதாமண்ணா பாவம் செஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தையே ஒரு இருள் பிடிச்சிக்கிச்சான். அது என்ன இருள் தெரியுமா? பாவங்கிற இருள். அந்த இருளை போக்குறதுக்கு தான் ஏசப்பா பிறந்தாரு. அந்த இருள் எப்படிப்பட்ட இருள் தெரியுமா? சமாதானமே இல்லாம போச்சு உலகத்துல. இப்ப கூட பாருங்களேன், நீங்க பக்கத்து நாட்டுல இருந்து சண்டை போடுறாங்க, ஒரு ஒரு வீட்டுக்குள்ள சண்டை நடக்குது, இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை நடக்குது, சரியா? ஒரு சமாதானமே இல்லைல்ல. ஆனா ஏசப்பா எப்ப பிறந்தாரோ, சரியா, அப்பதான் நமக்கு ஒரு நித்திய சமாதானம் இந்த உலகத்துக்கு வந்துச்சு. நீங்களும் அந்த சமாதான பிதாவை, அந்த சமாதான பிரபுவை நோக்கி ப்ரே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல சமாதானம் வரும், உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நல்ல சமாதானம் வரும், சரியா? இந்த நாமங்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கல்ல, ஸோ இனிமேந்து நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா, இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னீங்களா, அப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? போய் ஏய், என்ன நீ இவ்வளோ சோகமாக இருக்க, நம்ம ஆலோசனை கர்த்தா இருக்காரு, அவர்கிட்ட நீ ஆலோசனை கேளு, எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீ யாராவது ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்கன்னா, ஏய், நம்ம சமாதான பிரபு இருக்காரு, நம்ம சமாதான பிரபு கிட்ட நீ ப்ரேயர் பண்ணனு வச்சுக்கோயேன், அவர் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு முடிவெடுங்க. நீங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் என்ன சொல்லணும்? நம்ம சமாதான பிரபு பிறந்திருக்காரு, நம்ம ஆலோசனை கர்த்தர் பிறந்திருக்காருன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் இந்த தடவை எல்லார் வீட்டுக்கும் கேரல்ஸ் போனோம், சரியா? சரி, நம்ம அடுத்து எங்க போறோம்? மனப்பாட வசனம். சரி, நம்ம இப்ப மனப்பாட வசனம் படிக்கலாம், ஓகேவா? ஹலோ குட்டீஸ், நம்ம வசனம் படிக்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? உங்க பைபிள் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம வசனம் படிக்கலாம். இன்னைக்கு என்ன வசனம்னா, ஐசாயா 9:6. இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டோரியில அக்கா சொன்னாங்கல்ல, ஐசாயா 9:6, அதான் படிக்க போறோம். சரி வாங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம், அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு, சமாதான பிரபு எனப்படும், எனப்படும். சூப்பர்ல, எப்படி ஏசப்பாக்கு நிறைய நாமம் இருக்குல்ல, செதிரி படிக்கலாமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம், அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு, சமாதான பிரபு எனப்படும், எனப்படும். ஓகே, உங்களுக்கு எல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு அந்த வசனம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு சுவாமி அப்பா, நீங்க இந்த நாளை கொடுத்ததுக்காக இயேசு சுவாமி நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுப்பா, நீங்க எங்களுக்காக இந்த பூமியில பிறந்ததுக்காக இயேசு சுவாமி நன்றி செலுத்துறோம். இயேசுப்பா, உங்க அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். இயேசு சுவாமி
அப்பா இந்த சண்டே கிளாஸ் உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு சுவாமி அப்பா பார்த்து பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி அப்பா இன்னும் நிறைய பேர் இயேசு சுவாமி இந்த சண்டே கிளாஸ் மூலமா ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க எல்லாத்தையும் நீங்க பொறுப்பேத்து கொண்டதுக்காக இயேசுப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென்